ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரசியான ஆர்க் எட்டர்னல் மோடேட் கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். கடைசி வீடியோவில் ப்ரைம் அர்ஜென்ட் டேவி ஸ்டே பண்ணியிருப்போம், ரோபோட் பிளட் ஸ்டாக்கர் இதெல்லாமே நம்ம டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியன்ட் என்னன்னா சில்வர் நைட்டு. இப்போ ரோபோட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்டு தான். சில்வர் நைட்டில் ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் இருக்காமா, அது கிரிஃபினாமா, அது வேற லெவல் பவர்ஃபுல் ப்ரோ அந்த கிரிஃபினு. அதை டேம் பண்ணுங்க ப்ரோ, அது சீரியஸாக ரொம்ப பவர்ஃபுல்னு நம்ம ப்ரோலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு கண்டிப்பாக அதை டேம் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது சில்வர் நைட் முடிச்சிட்டோம்னா இன்னும் ரெண்டு வேரியண்ட் தான் ப்ரோ இருக்கு. பேக் அண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, பேக் அண்ட் ஓவர்லோடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் டம்மு டம்மு பவர் போடுன்னு நினைக்கிறேன். ப்ரைமல் ஃபியர் அளவுக்கு டம்மு டம்மு போடுமான்னு எனக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு டம்மு டம்மு போடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேரியன்ட் டேம் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ட்ஸ்லாம் நிறையா டைனோசர்ஸ், புது புது டைனோசர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆல்ரெடி இருக்கிற வேரியண்ட்டை இப்போ மேம்போத்தா பேக் ஒன் மேம்போத்துன்னு இருக்கும், அந்த மேம்போத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மு டம்மு போடுறக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி இருங்க, இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஆல்ரெடி இருக்கிற பிளட் ஸ்டாக்கருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிடலாம். பிளட் ஸ்டாக்கர் தானே இவனோட பேர், இருங்க ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். ரோபோட் பிளட் ஸ்டாக்கர், ஆமாம் ப்ரோ பிளட் ஸ்டாக்கர் தான். நாங்கள் இது மாற்றி சொல்லிட்டேன்னு என்னமோன்னு தான் செக் பண்ணேன், அதே தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா டெய்லி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாட்டியாச்சு நம்ம ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிடலாம். நாலு வாட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லூட்ஸ் தான் நிறைய கிடைக்கும். போய் ஜக்பக்கு இன்னொரு ரெண்டு மூணு டேம் பண்ணி வச்சிட்டோம்னா கம்மு நின்றுக்கும் ப்ரோ. ஸோ அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டு மூணு ஜக்மக்கு மட்டும் நான் டேம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா லூட்டெல்லாம் பார்ப்பவும் நிறையா தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக இது பண்ணுங்க. அந்த ட்ராங்க்யூ கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம அன்லாக் பண்ணி விடணும். கம்முனு என்கிராம் அன்லாக் போர்ஷன் போட்டலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் போட்டுவிட்டால் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இப்போ நம்ம ஆல்ஃபா ட்ராங்க்யூ வச்சோம்னா ப்ரைம் ட்ராங்க்யூ கொடுத்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதுக்கடுத்தது ட்ராங்க்யூ இருக்கா என்ன, அதுக்கடுத்த டைனோசர்ஸ்க்கெல்லாம் என்னென்னு தெரியல. ஒருவேளை ப்ரைம் டைனோ வச்சே மேபி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வெப்பனில் எமோவில் ப்ரைம் ட்ராங்க்யூ இருக்குது, அதுக்கடுத்தது என்ன ப்ரைம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பவர் அடுத்த வேரியண்ட்டே இல்லை. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் ட்ராங்க்யூ வச்சு இதுக்கு மேலே இருக்கிற பேக் அண்ட் சில்வர் நைட்டு, பேக் அண்ட் ஓவர்லோடு, இது எல்லாமே நம்மளால் மயக்கம் போட வைக்க முடியும் தான் நம்புகிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரில. சரி ப்ரோ, இப்போ போய் நம்ம என்ன பண்ணலான்னா டக்குன்னு ஏதோ ஒரு ஜக் வாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜக் வாக்கு பார்த்தீங்கன்னா டேம் வாங்கிட்டு இருக்கான். டக்குன்னு டேம் ஆனோன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிட்டு போயிடலாம். அவ்வளோதான் டேம் ஆகி முடிக்க போகிறான் இவனை பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இருங்க டேம் ஆனோன்னா கிரியோப்பல்ல ஏற்றிக்கலாம். ஓகே, ஃபைனலி டேம் ஆகிட்டான் ப்ரோ. நீ ஏற அவன் பேக்கில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ரோபோட் கிரிஃபின் தலைவர், வாங்க வாங்க வாங்க, போய் முக்கியமான வேலை இருக்குது. இப்போ போய் இன்னொரு ஜக் பக்கத்தை எல்லாம் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் ஜக் பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் ஆகிக்கிட்டு இருக்கான். இவனும் டேம் ஆனோன்னு ஏற்றிட்டு போய் இவனுக்கு இறக்கி விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸுக்கு ரேர் ரிசோர்ஸ் லூட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ. ஏன்னா ஜக் பக்கு ஆல்ரெடி நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது ரிசோர்ஸில். அதனால இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜக் பக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் நம்ம இப்போ போயிட்டுருக்கீங்களா, எங்காச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை நம்ம டேம் பண்ணிடலாம் ப்ரோ, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி ப்ரோ, இப்போ வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டு நம்ம லைனில் நிற்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு பாஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ரோ. பாஸுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குது, என்ன மேட்ரு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம், அதுக்கு என்ன ரிசோர்ஸ் என்ன மேட்ரு அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜக் பக்கை லைனில் இறக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டு ஜக் பக் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இறக்கி விடலாம். ஜக் பக்கு இறங்கு, சூப்பரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கையில் தான் வச்சிருப்பேன்ட்டுருக்கே, ஐயோ என்ன ஜக் பக்குன்னு தெரியலையே. கிறிஸ்டல் ஜக் பக்கு ப்ரோ, அதையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இறக்கி விட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே சூப்பரு, கிறிஸ்டல் ஜக் புக்கு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஜக் புக்கும் நாலு இருக்குது. இவன் யாருன்னு பாரு, ஹார்ட் ஜக் புக்கு ஒன்றே ஒன்று தான் ப்ரோ இருக்குது, ஹார்ட் ஜக் பக்கு தேடணும். நெக்ஸ்ட்டு ப்ரைம் பிளட்டு கூட பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. இவன் யாரா, எலிமெண்ட்டு ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோக்கன் ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் பேக் ஜக் பக்கும் ஒன்று தான் இருக்குது. சரி இருங்க, இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிடுற, எல்லோரும் ஓரளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே ப்ரோ, வேலை முடிஞ்சுது. இன்னும் ஒரு சில ஜக் பக் மட்டும் நம்ம இது பண்ணி விட்டோம்னா போதும். நெக்ஸ்ட்டு பில்டிங்கில் எல்லாமே முடிச்சாச்சா, அப்போ இனி பாஸ் ஃபைட்டு மட்டும் பண்ணால் போதுமா ப்ரோ, வேற லெவலில்? ஆமாம், இப்போ பாஸ் ஃபைட்டு மட்டும் பண்ணால் போதும், ரைட்டு. ஈஸியான பாஸ் தானே. ஓகே, இது இது பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான். மேட்ரிக்ஸ் இப்போ நான் இங்கே எதுவுமே பண்ண போகிறதில்ல ப்ரோ, ஜஸ்ட்டு நான் செக் பண்ணி மட்டும்தான் பார்க்க போகிறேன். ராக்வெல் தான் இருக்குது. ராக்வெல் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த இதில், ஜெனிசிஸா, ஜெனிசிஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ராக்வெல் பாஸ் ஃபைட் பண்ணியிருப்போம், அதே பாஸ் ஃபைட்டு தான் வருமாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன், ஓ இது அப்ரிவேஷன் பாஸா, வெண்ணிலா பாஸ்ன்னு ஏதோ இருக்குது. ப்ரூட் மதரு, ட்ராகனு, கொரிலா, மேண்டிகோரு, டைட்டனு ப்ரோ, இது எல்லா மேப்லையும் இருக்கிற பாஸ் ஃபைட்டு ப்ரோ. ஓகேவா, அதுதான் ஈஸியான பாஸ் ஃபைட்டு. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டு பாஸ் ஃபைட், இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம்.
டார்க் ஸ்டார், இது ஒரு புதுவிதமான பாஸ் ஃபைட்டு. பிரைமோர்டியல் எசன்ஸ்னு ஏதோ ஒன்று தேவையாமாங்க. பிரைமோர்டியல் எசன்ஸ் எங்கே போய் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் இல்லை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் ட்ரை பண்ணிடுவேன். சம்மோனிங் ரீஜென்ட் பார்த்தீங்கன்னா 10 ரெடி பண்ணுமாமா. சம்மோனிங் இங்கே எங்கடா போய் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான லூட்டெல்லாம் இருக்குது. பட் அந்த ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டுக்கு மட்டும் ஏதோ ஒன்று புதுசாக தேவைப்பட்டுச்சு. பிரைமோடியல் எசன்ஸு அது எங்கே போய் எடுக்கிறேன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு சம்மோனிங் ரீசன்ட் இருங்க ப்ரோ. சம்மோனிங்னு எதுலேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஆ சம்மோனிங் ரீசன்ட் இருக்குது பாருங்க. இதே தான் ப்ரோ. ஓகே இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர்லேருந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா ப்ரோ? இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரில் இருக்கிற அந்த கிறிஸ்டல்லாம் தேவை ப்ரோ இதுக்கு. இப்போ இந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? எசன்ஸ் ஆஃப் பரப்பவனா, பிரைமோடியல் எசன்ஸாக பரப்பவனா? டேய் என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பரப்பவன் தான் கொடுப்பானவங்க. அங்கே பாருங்கள் பேர் என்ன போட்டிருக்குன்னு. அந்த பரப்பவனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. பரப்பவன் அதை கொடுப்பான். பிரைமோரியல் எசன்ஸ் ஆஃப் வைவன். ஆனால் பிரைமோரியல் எசன்ஸ் ஆஃப் பரப்பவன் இருந்தால் தான் இது ரெடி பண்ண முடியுமாம்மா. அப்போ பிரைமோடியல் எசன்ஸுங்கிறது, ஐ மீன் பிரைமோடியல் பரப்பவன் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட இருந்து அந்த எசன்ஸ் எடுக்கிறதும். அடே எனக்கு ஒன்றும் புரியலையாடா ப்ரோ, இதை போட்டு குழப்பறாடுங்க ப்ரோ. ப்ரோ ரெட் ஜெமுக்கு இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. ரெட் ஜெமுக்கு சிலிக்கா பீர்லும் இந்த பீரியும் வச்சு அழகாக நம்ம ரெட் ஜெம் பண்ணியிருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுடைய நார்மல் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் பார்த்தது தான் ப்ரோ தப்பு, சரியான தப்பு பண்ணிட்டேன். இதில் பார்த்துருக்கவே கூடாது ப்ரோ. எட்டர்னல் மோடேடில் அந்த ஜெம் எப்படி இருந்தாலும் தேவைப்படுது. அதனால எட்டர்னல் மோடேடே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக இந்த ரெட் ஜெம் கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ ஈஸியான ரிசோர்ஸை வச்சு இந்த ரெட் ஜெம் எடுக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் நம்ம அதெல்லாம் எடுத்து ஐயோயோ எக்கச்சக்கமான டைம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. அதுக்கப்புறம் ஸ்டீக்கோ ஏதோ அந்த பர்பிள் கலர் ஸ்டீக்கோ வச்சு உட்டை அடித்தோம்னா, ட்ரீ அடித்தோம்னா இந்த ரெட் ஜெம் அவனே கொடுப்பாங்கிற மாதிரி நம்ம ப்ரோ சொல்லியிருக்காங்க. அது ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த பிரிமோடியல் எசன்ஸ்னால் என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. யாராச்சும் இது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிடுவேன். பிரிமோடியல்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நம்ம எவால்வ் பண்ணி அந்த பரப்பவனை அதுக்கடுத்தது நம்ம ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இங்கே எல்லா பில்டிங் கட்டி முடிச்சாச்சு. அப்போ எவால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலடா ப்ரோ. ஒரே நிமிஷம், நான் என்கிராமில் பார்த்தீங்கன்னா ஒருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறேன். எட்டர்னல் மட்டும் போடு, என்னென்ன பில்டிங்கு புதுசாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி விட்டு தான் ஆகணும். ரிசோர்ஸ் ஸ்டோனு இதெல்லாத்தையும் விட்டுரு. முக்கியமாக அந்த பில்டிங்கு மாதிரி இருக்கிறது எல்லாம் நம்ம கட்டிட்டோமான்னு மட்டும் பாரு. பாஸ் 3 கட்டியாச்சு, இதுவும் கட்டியாச்சு, ஜெனரேட்டரும் கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வால்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஜு, ஐ மீன் ஃபோர்ஜு, கிரைண்டரு, கேஸ் வெண்ட்டு, கிறிஸ்டல் கன்வெர்ட்ரு வச்சாச்சு, இதுவும் வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்போ எட்டர்னல் நம்ம எல்லாமே கட்டி முடிச்சாச்சாட்ருக்குதுங்க. எட்டர்னல் பிக்கப் ரிலிக்கா, இது என்னன்னு தெரியலையாடா, ஏதோ புதுசாக இருக்கு மாட்டிருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எல்லா பில்டிங்குமே கட்டி முடிச்சாச்சு ப்ரோ. அப்போ எங்கே அது ஏதோ பரப்பவங்க தான் ப்ரோ கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு. அதில் போட்டிருக்கிறத வச்சு பார்த்தான். அப்போ பரப்பவனை எவால்வ் பண்ணோம். ஆனால் எவால்வ் பண்ணுறதுக்கு ஒருவேளை கர்சடு இது கொடுக்குமோ அந்த கிறிஸ்டலை பரப்பவனுக்கு? அப்போ இருங்க கர்சடு எவல்யூஷன் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபோல்டர் வியூ போட்டுக்கலாம். எட்டர்னல்ல டைனா ஒன்னில் கர்சடு, இதில் கர்சடுன்னு எதாச்சும் இருக்கான்னு பாரு. எஸ் இதுக்கு தேவையானதை ஃபுல் பண்ணிக்க. கர்சடு பார்த்தீங்கன்னா நான் எடுத்தாச்சு. நான் பரப்பவனுக்கு வச்சு அதை கர்சிடாக மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஏ ரிசோர்ஸ் வந்துருக்கு, இருங்க ப்ரோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு எவல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு 200 கிறிஸ்டல் வேணும். ஸோ அதனால் நம்ம நிற்காமல் இதெல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் வைக்கணும். மற்ற எல்லா ரிசோர்ஸுமே தேவை தான். இருங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் டக்குன்னு. ஓகே ப்ரோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. பரப்பவன் இருங்க, எங்கிட்டையும் ஏதாச்சும் பரப்பவன், எக்ஸ்ட்ரா பரப்பவன் ஏதாச்சும் இருக்கானான்னு பார்க்குறேன். இருந்துச்சு. ஆ எட்டர்னல் ஆல்ஃபா பரப்பவன் இருக்கான் ப்ரோ. பரப்பவன் வாடா தலைவர். என்ன கர்சிடாக மாற்ற முடியுமான்னு நான் பார்க்குறேன். கன்சியூம் இருக்கான், இல்லை ரைட் ஆப்ஷன் இருக்கான். எவால்வ் என்னடா எவால்வ் ஆக மாட்டேங்கிறான் ப்ரோ. எவால்வ் ஆக மாட்டேங்கிறான் ப்ரோ. ஏன்டா எவால்வ் ஆக மாட்டேங்கிறேன்? ஒருவேளை ஃபயருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமோ? ஃபயருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா ப்ரோ? சரி இருங்க, இவனுக்கு சேடில் வேற போடணுமா? இவனுங்களுக்கு எலிமெண்டலுக்கு நார்மல் பரப்பவன் சேடலே போடலாம். அடே நீ சேடல் போட்டிருக்கியாடா? எவனும் இவன் சேடல் போட்டிருக்கான் இந்த சேட். அப்போ இவனுக்கே ட்ரை பண்ணு. கர்சிட கம்முனு கர்சிடுன்னு போடு. ஐயோ ஸ்பெல்லிங் தப்பா. கர்சுடா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ எக்ஸாம் தான் எவல்யூஷன் ஆகிறான் ப்ரோ. கர்சுடா பரப்பவனா மாறிட்டான்னா என்ன? எலிமெண்டல். ஆமாம் ப்ரோ கர்சுட்டு பரப்பவனா பார்த்தீங்கன்னா மாறிட்டான். வேற லெவல் அடி. எனக்கு அந்த எலிமெண்ட்டு மட்டும் குடுறான், அந்த கிறிஸ்டலை மட்டும் குடுறான். என்னடா இது ப்ரோ? டே 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 ஐயோ ஃபாலோ பண்ணாதான்.
அமைதியாக கீழேயே கூட என்ன ஒரு புகை வந்துக்கிட்டு இருக்கு அவனோட பாடியிலிருந்து. புரிய எனக்கு இப்போ அந்த அந்த பேர் என்ன கிறிஸ்டல் எப்படி எடுக்கிறனே தெரில ப்ரோ. இந்த கிறிஸ்டல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரீமேட்டீரியல் எசன்ஸாக பரப்பவன் சரி, அதை நம்ம அப்புறமேல் கண்டுபிடிக்கலாமா ஏதாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே இருங்க, இதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போமா. இருங்க ப்ரோ, இதை எங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். PRIMO எங்கண்ணா வரல, 150th லெவல் போகணுமா? ஓ மை காட், ஏதோ ஒன்று இருக்குது ப்ரோ. PRIMO போட்டோம்னா இங்கே 3 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் லெவலப் ஆகணும் மாட்டிருக்கு. இன்னும் எத்தனை லெவலு? எக்ஸ்பி போர்ஷன் இருங்க, நானே எக்ஸ்பி போர்ஷன் போடுறேன். எக்ஸ்பி போர்ஷன் இருக்கா என்ன? டைனி எக்ஸ்பி போர்ஷன், அதை பார்த்தீங்கன்னா நான் கன்சியூம் கொடுத்துட்டேன். லெவலப் வந்திருக்கிறது, மீலி டேமேஜ் போட்டு விட்றாடி. 130 போயிருக்கா ப்ரோ. இன்னும் இந்த எக்ஸ்பி போர்ஷன்லாம் பத்தாது. தலைவா யாராச்சும் எக்ஸ்பி போர்ஷன் வச்சுருக்கீங்களா? நான் இருங்க இவனே வச்சுருப்பான். நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி நான் ட்ரிங்க் பண்ணி லெவலப் ஆகிறேன் இன்னைக்கு. ஆடா அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிக்கதான். சாப்பிட்ற தம்பி, நல்லா சாப்பிடு. எவ்வளோ சாப்பிட முடியுமோ நல்லா சாப்பிட்டுக்கேன். ஓகே எக்ஸ்பி போர்ஷன் ரெடி பண்ணுறாடி. எக்ஸ்பி என்னடா வரமா நீ இது? டூ பிக்கர் போர்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, ஐயோ இது இல்லை, அது ஏதோ வேறு ஏதோ போர்ஷன். டூ ஸ்மாலர் போர்ஷன், டூ பிக்கர் போர்ஷன் தான் இருக்குது. ப்ரோ இது டைனோவை பிக்கர் ஆக்குமாமாங்க? அடி நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் அதை மட்டும் கொடுத்துடாதீங்கண்ணா. என்னடா அடி கன்சியூமபிள்ஸில் இருக்குமோ ப்ரோ? என்னென்னமோ போர்ஷனெல்லாம் இருக்குது ப்ரோ, ஆனால் நான் தேடுற போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ. அடே நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா லெவலப் போர்ஷன் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை காணா, ஒருவேளை கில் பண்ணாத கிடைக்குமோ? அதுவும் எனக்கு தெரில. சரி அப்போ இருங்க, கிரேசி கிரேசியில் இருக்கிற நம்ம லெவலப் போர்ஷனே ட்ரை பண்ண வேண்டியதான். லெவலப் போர்ஷன் இதுக்கு தேவையான லூட்டெல்லாம் கொட்டி கிடக்க வாய்ப்பு இருக்குது. 100 புல் குடுறோம். ரா மீட் வேணுமா? ஆயிடுறா மீட் எங்கிட்டயே இருக்குது. ரா மீட் மூவ் பண்ணியாச்சு, இப்போ புல் பண்ணிக்கேன். கிராஃப்ட் 100, அப்படி வாடா வலிக்கு. ப்ரோ இன்றைக்கி எவ்வளோ ட்ரிங்க் பண்ண முடியுதோ ட்ரிங்க் பண்ணி நான் லெவலப் பண்ண போகிறேன் ப்ரோ. ஓகே ஆல்மோஸ்ட் 100 எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா ட்ரிங்க் பண்ணி நான் லெவலப் ஆக போகிறேன். 23,000 இது 2,000 தான். ஓகே இல்லை இது கொஞ்சம் நிறையாவே கொடுக்குது பார்த்தீங்களா, பல்க் ஆயிடுச்சு. சரி ப்ரோ இருங்க, நான் இதை எவ்வளோ பிடிக்க முடியுமோ குடிச்சிட்டு உங்களுக்கு லெவலப் போட்டு காமிக்கிறேன் ப்ரோ. கிட்டத்தட்ட 40 ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்கேன், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷன். நமக்கு பார்த்தீங்கன்னா 16 லெவலப் வந்திருக்கு. சரி 16 லெவலும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்றேன். ஹெல்த்து, ஸ்டாமினா, நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஸ்பீடு கூட கொஞ்சோண்டு போட்டு விடலாம். நெக்ஸ்ட்டு மீலி டேமேஜ். ஓகே 146 போயாச்சு ப்ரோ. வேற லெவல், மேக்ஸிமம் லெவலில் எத்தனை? இருங்க இன்னும் கீழே வந்து வைப்போம். ட்ரா போய்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 165. இப்போ நான் அன்லாக் பண்ணதுலேயே நிறையா பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிருக்கு. இப்போ எவ்வளோ லெவலு நான்? ஐயோ மறந்துட்டேன், 146 என்னமோ. சரி அப்போ இருக்கிற போர்ஷனெல்லாம் போட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் லெவலில் பண்ணிடலாமா? என்ன இது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஆகுதுங்க. அங்கே பாருங்கள் 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஆகுது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ட்ரிங்க் போட்டு விட்டோம்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 150 இன்னைக்கு போட்டு விட்டுலாமா? எஸ் அப்போ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கம்முனு அந்த எக்ஸ்பி போர்ஷன் கிடச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் ப்ரோ. எந்த எக்ஸ்பி போர்ஷன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம கில் பண்ணால் ஒரு எக்ஸ்பி போர்ஷன் கிடைக்கும் தெரியுமா? அந்த எக்ஸ்பி போர்ஷன் இருந்திருந்துன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்க் பல்க்காக எக்ஸ்பி கிடைக்கும். சரி அப்போ போய் எவனாச்சும் கில் பண்ணுவோம், நமக்கு கொடுப்பான், அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்பி போர்ஷன் வச்சு லெவலப் பண்ணிக்கலாமா? ஏன்னா இது 10 செகண்ட் ரொம்ப டைம் ஆக மாட்டிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். சரி ப்ரோ அப்போ போய் நான் கில் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. போய் எவனாச்சும் ப்ரைமோ இல்லை ஏதோ ஒரு வேரியண்ட் எலிமெண்ட்டை கில் பண்ணோம்னா கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில, மேபி கிடைக்கலாம். ஒருத்தன் கில் பண்ணி பார்க்கலாம். கம்மன் இந்த வைவனை கில் பண்ணுவோமா? எட்டர்னல் ஆல்ஃபா வைவன், மேபி லூட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடி பறக்கூடாமல் பண்ணியிருந்தா? ஐ திங்க் பறக்கூடாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் என்னடா ப்ளூ கலர் வைவன், ப்ரைம் வைவன் ஆர்டர் இருக்குதுங்க. அடே ஒரு இடத்துல நின்றா, அடே எவ்வளோ இது? 500,000 டார்ப்பரு ப்ரோ. இவனுங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டானுங்க, நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறேன் ப்ரோ. அவனுங்க அப்போ வந்து தானே ஆகணும். கீழே வாடா டேய், திரும்புடா. இவன் மேலே திரும்ப மாட்டேங்கிறான் ப்ரோ. அப்படின்னு நின்றான். ஆனால் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது எனக்கு தான். அவனுக்கு டேமேஜ் ஆகுன்னு பார்த்தா எனக்கு தான் ப்ரோ டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. இவனு வேற அவனாச்சும் இறக்கி விடுவோமா? இது வாய்ப்பு இல்லைடா இவங்களை அட்டாக் பண்ணுறது ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா நான் கில் பண்ணிடலான்னு நினச்சேன். ஐயோ பறக்கூடாமல் பண்ணிட்டானுங்க ப்ரோ. ஒரு 5-6 செகண்டுக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்க வேண்டியதான். அப்படியே கீழே போய்கிட்டே இரு. ஆ இப்போ பறக்கலாம்டா. டே என்னடா இது, இத்தனை ஸ்பானாக இருக்குது ப்ரோ. பறக்கலாம் ப்ரோ இப்போ என்னால். பரடா கொன்றுவானுங்களாட்டு இருக்குது போகிற போக்க பார்த்தா. டேடி பறந்துடுறான். ஐயோ ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ. அப்படியே நெவுந்த கட்டம் போகணும் ப்ரோ. இவனுக்கு கொன்றுவானுங்களாட்டு இருக்குது போகிற போக்க பார்த்தா. இருங்க டக்குன்னு நான் அவனை ஏற்றிக்கிறேன். அப்படி இப்போ என்னை கொல்றேன்னா கொண்டுருங்கடா ப்ரூ. இது ரொம்ப ஒர்ஸ்ட்டு ப்ரூ. ச
ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சம் ப்ரோ. எத்தனை மொசோஸ் மொசோ மொசாவை பார்த்தீங்களா எத்தனை சுற்றிட்டு இருக்குன்ட்டு. சரி அந்த இடத்துலயே ஸ்பானாக போகலாம் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ ஒன்று கண்டுபிடிச்சேன் என்னன்னா, இப்போ நம்ம சில்வர் நைட்டை டேம் பண்ணோம்னா சில்வர் நைட்டை இன்ஃபெர்னல் டைனோ வச்சு தான் நம்மளால் அதை டேம் பண்ண முடியுமாட்ட இருக்குது. ஸோ அதனால இன்ஃபெர்னலை எந்த டைனோவை மாற்ற முடியும்னா ப்ரைம் டைனோசர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் இன்ஃபெர்னலாக மாற்ற முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய தவக்கலையே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதுதான் டார்பர் ஏற்றுறதுல இருக்குது இப்போதைக்கு நம்மகிட்ட. ஸோ அதனால ப்ரைம் தவக்கலை எங்கே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாமா ப்ரோ? எங்கே ப்ரோ ப்ரைம் தவக்கலையவே காணோம் ப்ரோ? தவக்கலையைக்கு இது இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன? ஆ அங்கனைக்கு தான் நானே ஷாக் ஆகிட்டோம் ப்ரோ கொஞ்ச நேரத்தில். ஓகே இப்போ இந்த தவக்கலையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எவல்யூஷன் பண்ண போகிறோம். ஓகே தலைவா அப்படியே நெல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எவல்யூஷன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். தேவையான லூட்டு எல்லாமே இருக்குது ப்ரோ, வந்தாலும் பிரச்சனை இல்லை. எட்டர்னலில் டைனோ ஒன்லியில் எவல்யூஷனில் எஸ் இது ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்துக்கலாம். ஓகே இது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய தவளை இப்போ இன்ஃபர்னலாக மாறப்போகுது. இப்போ கீழே வந்து இதை எடுத்து இங்கே வச்சுட்டு எவல்யூஷன் கொடுப்போமா? நான் எவல்யூஷன் ஆக வடிக்குது. ஒரு வேளை கன்சியூம் கொடுக்கணுமோ? கன்சியூம் இல்லைடா, ஃபியூவல் ஃபார் ப்ரைம் டு இன்ஃபர்னல் எவல்யூஷன் போட்டிருக்கு. அப்புறம் ஏன்டா எவல்யூஷன் ஆகலை? அதான்டா எனக்கு புரியல. ஒரு வேளை தவளை எவல்யூஷன் பண்ண முடியாதோ? அடே என்னடா டே இப்படி பண்ணுறீங்க, வேறு யார் இருக்கான்னு பாரு ரோபோட்டில். ஒரு வேளை இவன் என்னன்னு பாரு, ப்ரைம் பாய்சன் தான் இருக்குது. ஒருவேளை எட்டர்னல் ப்ரைம்னுக்கு இது வேணுமோ? ஆமாம் ப்ரோ இதுலேயே நிறையா குழப்பங்கள் இருக்குது. ப்ரைம்னு போகிற யார் யார் இருக்கான்னு பாரு. ப்ரைம் தாய்லா கொலியாக இருக்குது, ப்ரைம் ரெக்ஸ் இருக்குது, ப்ரைம் பரப்பவன் இருக்கான், ப்ரைம் அர்ஜென்டேவிஸ் கூட இருக்குது. என்ன பண்ணலாம், எட்டர்னல் ப்ரைம்க்கு இது தேவையோ ஒரு வேளை நம்ம எவல்யூஷன் பண்ணுறக்கு? டேய் என்னடா டேய் இப்படி போட்டு குழப்புறீங்க ப்ரோ, என்னை போட்டு சரியாக குழப்புறானுங்க ப்ரோ. சரி நெக்ஸ்ட்டு ப்ரைமை ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஏய் வேறு எவனாச்சும் ப்ரைம் அர்ஜென்டேவிஸ் இருக்கா? ஏ பரப்பம் இருக்கான், பட் அவனெல்லாம் டார்பர் ஏற்ற மாட்டாங்களேடா. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போதைக்கு நம்மளது எவல்யூஷன் மட்டும்தானே, இவனுக்கு வேறு சாடில் போடணுமா? இருங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் போட்டு குழப்புறானுங்க ப்ரோ, ஈஸியாகவே கொடுக்கல ப்ரோ. அதுதான் பெரிய விஷயமே. இப்போ ஆல்ஃபா பரப்பவனோட சாடில் எடுத்துக்கேன். இதுதான் ஆல்ஃபா பரப்பனோட சாடில் புல். அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒன்று கொடுத்தாச்சு. டக்குன்னு ரெடி ஆகிடாடி, இதை கொண்டு போய் வச்சுட்டு எப்போவாச்சும் எவல்யூஷன் ஒர்க் ஆகும்னு வேண்டிக்கிறேன். ஏன் அது ப்ரைம் எவல்யூஷன் தான் போட்டிருக்கு, ப்ரைம் டு இன்ஃபர்னல்னு. அப்புறம் ஃப்ராகுக்கு ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல ப்ரோ. டேய் ஆனால் என்னை போட்டு பயங்கரமாக குழப்பறானுங்க இவனுங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே ஆல்ரெடி வச்சு தருக்கணும். ஓகே எக்ஸ் அழுத்து. என்னடா வா ஆகல அடா இச்சை, மறுபடியும் இவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்களேன், பரப்பவனுக்கு டெஸ்ட் பண்ணலான்ட்டு வந்துட்டு. ஓகே சேடில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுக்கலாம், ரைட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வச்சாச்சு. இப்போ எக்ஸால்ட்ரா ப்ரோ ஆக மாட்டேங்குது ப்ரோ எவல்யூஷன். என்னடா அது கன்சியூமும் வரல. ஆனால் இதில் போட்டிருக்கிறத பார்த்தா ஃபியூவல் ஃபார் ப்ரைம் டு இன்ஃபர்னல் எவல்யூஷன் தான் போட்டிருக்கு. அப்புறம் ஏன்டா ஆக மாட்டேங்குது, ஏடா போட்டு குழப்புறீங்க? அவனுக்கு வேலைக்காகல. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைம் கிரிஃபின் இருக்கான். ஹேய் இன்விசிபிள்லேருந்து வெளியே வாடா. ஓகே இவனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே வெச்சு விட்டாச்சு. ஆ இவ எவல்யூஷன் ஆகிறான் ப்ரோ. ஓ மை காட் டேய் என்ன ரெண்டு பேருமே இருக்கானுங்க, ப்ரைம் கிரிஃபினும் இருக்குது இன்ஃபர்னல் கிரிஃபினும் இருக்குது ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ரெண்டு கிரிஃபின் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றிகள், வேற லெவலு. வாடாவா ப்ரோ. இவனுக்கு மட்டும் அப்புறம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது? இவனும் பார்த்தீங்கன்னா இங்கே தவளை உள்ளே தீட்டு நட்டுருக்கு. தவளையும் அங்கே தவளை காணாங்க. ஒருவேளை என் பேக்கில் இருக்கோ? இருங்க தவளை எங்கே போச்சுன்னு பார்க்குறேன். டே தவளையை காணவில்லை. அட பாவிகளா, தவளைக்கு பதிலாக தான் ப்ரோ இவன் வந்துட்டான். பிரைம் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கான், பக்கத்தில் இருந்த தவளைய காலாக. ஐயோ ஐயோ போடாடே, இன்னைக்கு எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஆயிடுச்சு. இங்கே நின்றுட்டு இருந்துச்சுல ஃப்ராகு, ஃப்ராகுக்கு பதிலாக இவன் வந்துட்டான் ப்ரோ. பிரைம் கிரிஃபின் அப்படியே தான் இருக்கான், ஃப்ராகுன்னு போட்டு பார்த்துட்டு. அட பாவிகளா, இப்படி வாட நடக்கும்? சரி பரப்ப வேறு ரைட். அப்போ இன்னொருக்க ஃப்ராகு டேம் பண்ண மாட்டிருக்கு. ஃபைனலி ப்ரோ இவ தக்க தக்க தக்கன்னு பர்பிள் கலரில் வேற லெவலில் இருக்கான் ப்ரோ, வேற லெவல். இது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் மட்டும்தான் பண்ண முடியும், இதை பார்த்தீங்கன்னா மற்றபடி வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா டீமெல்லாம் பண்ண முடியாது, எவல்யூஷன் பண்ணி மட்டும்தான் இன்ஃபர்னல் கொண்டு வர முடியும். அதையும் ப்ரைம் டைனோசர் அதாவது ப்ரைம் வேரியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னலாக நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு சில ப்ரைம் ஒர்க்கே ஆகலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. பரப்பவன், அதுக்கப்புறம் தவளை, இவனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. இருங்க இதில் இன்னுமே எழுதிக்கு நான் படித்து பார்க்குறேன்.
பவர் கீது வேறு ஏதாச்சும் புது பவர் இருக்காடா உனக்கு? வேற பவர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேற பவர்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ப்ரோ ஆனால் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஆகவே கூடாது ப்ரோ. இவன் அடித்தா டார்பர் வேற ஏறுவான்னு தெரியலையே. வாய்ப்பே இல்லை. இப்போ நான் பாய்சன் ஃப்ராக் வேற என்கிட்ட இல்லை ப்ரோ. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? வச்சிருந்தா அந்த எவல்யூஷனுக்கு பதிலாக இவன் வந்துட்டான். சரி இருங்க, இங்கே அவனாச்சும் நல்லா ஹை லெவலில் தானே நம்ம போய் அட்டாக் பண்ணி பார்ப்போம் டார்பர் ஏறுதான்ட்டு. ஓகே, இங்கே ஷேடோமேன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு அடி போட்டுவிட்டு பார்ப்போம். என்ன அது, அவனுக்கா டேமேஜ் ஆகுது இல்லை எனக்கு டேமேஜ் ஆகிட்டு? ப்ரோ அவனுக்கு ஹெல்த் பாருங்கள் எப்படி குறைஞ்சிட்ருக்குன்ட்டு. இன்ஃபோ இன்ஃபர்னல் ஃப்ளேமா? ஓ மை காட், இவ் அல்டிமேட்டான பவராட்டம் இருக்குதுங்க. அப்போ இவனை வச்சு நம்ம அங்கே போய் அட்டாக் பண்ணுவோமா? லெவலப்பெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு? சரி இருங்க, ஹெல்த் கொஞ்சம் மீலி டேமேஜ் கொஞ்சம் போட்டுவிட்ருக்கு. எக்ஸ்பி போர்ஷன் இருக்கா என்ன? இந்த எக்ஸ்பி போர்ஷன் தான் இருக்குது. சரி இது வேணால் போட்டுவிடுவோம். 19 லெவலா போட்டுடுறா ஹெல்த்த தலைவருக்கு. சண்டை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே 100,000 மேலே டேமேஜ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பவர். இன்னொருக்கா போட்டுவிடு. மறுபடியும் 7 லெவலா அல்டிமேட்டு. இருங்க ப்ரோ, கடைசியாக ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் போட்டுவிட்டு போயிடலாம் கோல்டன் ஆனோன்னே. கமான், எஸ் ஆகி முடிச்சிருச்சு. 6 லெவல் அப் வந்திருக்கான். 6 மீலி டேமேஜ் தான் போட்டுவிட போகிறேன். சரி ப்ரோ இருங்க, இவனை நம்ம ஹீல் மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப பவராக இருக்கான் ப்ரோ. டேமேஜ் எல்லாம் பார்த்தீங்களா? அடே ஒரே நிமிஷம்றான், இவனை நம்ம ஹீல் பண்ணோம். ஓகே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிஃபின் எடுத்துட்டு நான் எரிமலைக்கு போய் அவனாச்சும் அட்டாக் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் நமக்கு தர்றானா என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சரி வாங்க, எரிமலைக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிடுவோமா? அதான் கரெக்டு. இங்கே நில்றாடி, நான் போய் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிடுறேன். லெட்ஸ் கோ டு தி எரிமலை. வாங்க ப்ரோ எரிமலைக்கு போயிட்டு. ப்ரோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்க மாட்டேருக்குது ப்ரோ. எனக்கு தான் ப்ரோ ஒன்றுமே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்தோடனே இன்ஃபர்னல் ஃபயர் உளுந்து அவனுக்கு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. எஃபெக்ட்டுங்க நம்மளுடைய பவர் அப்படி இருக்குது. சரி இப்போ எலும்பு கூட அவனாச்சும் அட்டாக் பண்ணுவோமா? தலைவா எலும்பு கூடு, இங்கே ட்ரைக்கு இருக்குது, ட்ரைக்கை ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு. ஓகே 12,000 டேமேஜா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹெல்த் குறையுதுன்னு மட்டும். 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 100,000 அதே தான் ப்ரோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பெருசாக இல்லை. ஏ இப்போ 27,000 குறையுது ப்ரோ டேமேஜு. அது இல்லாமல் அந்த ஃப்ளேம் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு. சரி ப்ரோ இருங்க, இவனை ரொம்ப நேரம் ஆகும் டைமு. நான் டக்குன்னு கில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இப்போ பாருங்கள் இவனுக்கு ஹெல்த் எப்படி குறையுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. 10 செகண்டுக்கு ஒருக்கா நம்ம அட்டாக் பண்ணலாம், பட் நான் டக்குன்னு இவனை கில் பண்ணோன்னு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஹை லெவல் கில் பண்ணோம், நம்ம லெவலப் பண்ணால் தான் ப்ரோ முடியும். ஆனால் இவனுக்கு ரொம்ப பவராக இருக்கானுங்க ப்ரோ. டேமேஜ் எல்லாம் பயங்கரமாக பண்ணுறானுங்க. பட் இனி வேலைக்காகாதடி, என்னுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கில்ஸை மட்டும் பாரு, எல்லாருமே சாக போகிறீங்க. சாவிட அப்புறம் கடைசி 3,00,000 நம்ம 3 அட்டாக் மட்டும் போட்டோம்னா போதும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ஃபைனலி இவனை கில் பண்ண போகிறேன். டே நீயாச்சும் நல்லா லூட்டை குடுறாடி, நேற்று மாதிரி சாவடிச்சுக்கிட்டு இருக்காதடி. கரெக்டின்னு டேய் இவன் இங்கேருந்து ப்ரோ இருந்தான். டி 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 இறத்த காலி பண்ணுறா ப்ரோ. லூட் எடுக்கலாங்கிறக்குள்ள அவன் அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான் ப்ரோ. சரி அடுத்த காலி பண்ணு ப்ரோ. சீரியஸாக இந்த இவன் பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபின் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பவரு அந்த டேமேஜு பார்க்குறக்கு எல்லாமே செமையாக இருக்குது இந்த கிரிஃபின். ப்ரோ சப்போஸ் உங்களுக்கு இந்த எவல்யூஷனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நிறுத்துகிறோம் போய் வண்டி நிறுத்து. சரி ப்ரோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குழப்பங்கள் நடந்து போச்சு ப்ரோ இடையில. முக்கியமாக இந்த எவல்யூஷன் பண்ணியில் நானும் ப்ரைமை இது பண்ணி இதை பண்ணி என்னென்னவோ பண்ணி கடைசியாக ப்ரைம் கிரிஃபினை தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபர்னலுக்கு எவால்வ் பண்ண முடிஞ்சுது. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. நல்ல வேலை இவனாச்சும் எவல்யூஷன் ஆனால். தவளையும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் தவளையும் எவல்யூஷன் ஆகலை, ப்ரைம் பரப்பவன் எவல்யூஷன் ஆகலை. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா எவல்யூஷன் ஒர்க் ஆகலையா, பக் இது ஆயிடுச்சுன்னுட்டு. ஆனால் கிரிஃபினுக்கு ட்ரை பண்ணோன்னா கிரிஃபினுக்கு ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ. நல்ல வேலை. சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேலை ஒன்றரை ஒரு ஆர் கேம்ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.